ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் பார்க்க போகிற சமையல் குறிப்பு பால் சுறா மீன் குழம்பு. குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறிது சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. குழம்பு பொடி 2 டீஸ்பூன். இன்றைக்கி நான் ஆச்சி குழம்பு பொடி எடுத்திருக்கேன். எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. மீன் 1/2 கிலோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 முடி தேங்காய் ப்ளஸ் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். தாளிப்பதற்கு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 வத்தல். மீன் குழம்பு இன்றைக்கி நான் பாரம்பரியமான மண் சட்டியில் செய்ய போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் வத்தல், 4 சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம். அப்புறம் நாம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நாம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். நீங்கள் மீன் குழம்ப மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா அதோட ருசியே அருமையாக இருக்குங்க. இப்போ நாம் குழம்பு பொடி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆச்சி குழம்பு பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான குழம்பு பொடி எடுத்துக்கலாம். நாம் இப்போ ஊற வச்சிருக்கிற புளி எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற தண்ணி மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-5 ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம மீன் வாங்குறப்ப கட் பண்ணி தான் வாங்குவோம். இந்த மீன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால நாம் அதை இன்னமும் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பீசஸாக தாங்க போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்லைசஸாக போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பீஸாக போட்டிங்கன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்கங்க, மீன் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொதிக்கிறதுக்காக 10 ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. மீன் எடுத்து பாருங்கள், வெந்துருச்சுன்னா ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேகலைன்னா இன்னொரு 10 ஃபுல் ஃப்ளேம்லவே கண்டினியூ பண்ணுங்கள். வேணும்னா ஒரு தட்டு மூடி கூட வைக்கலாங்க. ஃபீடிங் மதர்ஸ்க்கு இந்த மீன் நல்லா பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதோட பேர் பால் சுறான்னு வந்துச்சுங்க. அவ்வளோதான், பால் சுறா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.